Hi, I'm Dr. Satyapriya here, Director of Ashutosh Academy. நாம எங்களோட இன்ஸ்டிடியூட்ல ஜேஇ நீட்க்கு ட்ரை பண்ணுறோம். தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், ஈரோடு ரெண்டு இடத்துலையும் ஆஃபீஸஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக ட்ரெயின் ஆகணுங்கிறது தான் எங்களோட இன்டென்ஷன். ஸோ எந்த டென்ஷனும் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ இதுக்காக நாங்கள் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து இந்தியாவில் இருக்கிற நிறைய ஸ்டேட்ஸ்லேருந்து கூட்டிகிட்டு வந்து ரெசிடென்ஷியல் ஃபேக்கல்ட்டிஸ் வச்சுருக்கோம். கோட்டா, தென் விஜயவாடா, நெல்லூர், ஹைதராபாத் எல்லா ஊர்லேருந்து ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க. ஸோ லாங்குவேஜ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கே இங்கிலீஷ் மட்டும்தான். ஸோ இங்கிலீஷில் ட்ரெயின் பண்ணுறோம். அதே மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்துக்கும் சப்ஜெக்ட்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து சப்ஜெக்ட்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ ஆர்கானிக் ஒரு எக்ஸ்பர்ட், தென் இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல், மூணுக்கும் மூணு ஃபேக்கல்டி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபேக்கல்டி கூட ரொம்ப அலைன்டாக வந்து ஒர்க் பண்ண முடியுது. நிறைய ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறோம். இங்கே எங்களோட சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா, நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஷெட்யூல் கொடுத்துருவோம் 1 இயருக்கு. ஸோ இதில் வந்து வீக்லி என்னென்ன டாபிக்ஸ் எடுக்கிறோம், என்னென்ன டெஸ்ட் போர்ஷன் எல்லாமே கிளியராக சொல்லிடுறோம். ஸோ தெர் இஸ் அ கிளாரிட்டி ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் த்ரூ அவுட் த இயர். ஸோ அது இந்த கிளாரிட்டி இருக்கும்பொழுது என்னென்னா, இன்கேஸ் தே ஹவ் அ பிரேக் அப்படின்னா, இந்த வீக் டெஸ்ட் போர்ஷன் என்ன அப்படிங்கிறது அவங்களால ஈஸியாக அட்வான்ஸ்டாக ப்ரிப்பேர் ஆகிக்க முடியுது. ஸோ வீக்லி என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்கோமோ அது கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் வச்சுடுறோம். ஸோ ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் த வீக் போர்ஷன் அவங்களுக்கு வந்து அந்த 2 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா கியூமுலேட்டிவ் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஸோ ஒவ்வொரு வீக்கும் வீக் போர்ஷனும் ப்ளஸ் கியூமுலேட்டிவ் சிலபஸ் போர்ஷனும் டெஸ்ட் வச்சுட்டுருக்கோம். ஸோ அட் எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த் வந்து அந்த ஹோல் மந்தோட சிலபஸை வந்து நாங்கள் வந்து கிராண்ட் டெஸ்ட் வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக அவங்கள ஒவ்வொரு சப்ஜெக்டாக படிக்க வச்சு அக்யூமுலேட்டட் சிலபஸையும் வந்து ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் வச்சுட்டு வரும்பொழுது ஸ்டூடெண்ட்ஸுக்கு கடைசியில் வரும்பொழுது எந்த டென்ஷனும் இருக்காது. அதே மாதிரி எதுவுமே ஃபர்ஸ்ட் படித்தோம் இப்போ ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. பிகாஸ் வி கண்டினியூஸ்லி ஹேவ் தெம் ஆன் ட்ராக். ஸோ வீக் டெஸ்ட் மட்டும் இல்லாமல் அக்யூமுலேட்டிவ் டெஸ்ட் நடக்குது, கிராண்ட் டெஸ்ட் நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து சிலபஸ் ரிவைஸ் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டென்ஷன் இல்லாமல் கடைசியில் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியுது. ஸோ இது ஃபுல் சிலபஸும் நம்ம முடிச்சதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஷெட்யூல் போகும் அப்படின்னா, இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டோம்னா வி வில் நாட் சென்ட் தெம் ஹோம், வி ஸ்டில் கண்டினியூ டு ஹேவ் தெம் அண்ட் கண்டினியூ டு ட்ரெயின் தெம். அப்போ என்ன மாதிரியான ட்ரைனிங் இங்கே கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி சிலபஸ் முடிச்சதையும் அனுப்பிச்ச பெருசாக மாறக்கூடாது, அவங்களுக்கு திரும்ப ரிவைஸ் பண்ணுறோம். எப்படி ரிவைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபிசிக்ஸில் ஒவ்வொரு சாப்டர்லையும் எப்படி கான்செப்ட் பேஸ்ட் கொஷின்ஸ் வந்தது, அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஷின்ஸ் வந்தது, அதை எப்படி அவங்க அட்டென்ட் பண்ணணும், ஸோ எப்படி ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும், பயாலஜியில் என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆகுது, ஸோ இந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து கொஷின் டிஸ்கஷன் அண்ட் ரிவிஷன் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ரிவிஷன் மெத்தட் இருக்கிறதுனால மட்டும்தான் அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகாமல் கிளியராக அட்டன் பண்ண முடியுது. ஸோ இது ஒன்ஸ் சிலபஸ் முடிச்சிட்டோம்னா எடுத்ததையும் கிராண்டஸ்ட் கொடுக்க மாட்டோம். 1/3 சிலபஸை டிவைட் பண்ணி 1/3 1/3 வந்து ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் வைப்போம். பிகாஸ் அந்த 1/3 கம்ப்ளீட்டாக நாங்களும் ரிவைஸ் பண்ணி கொடுப்போம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இந்த 1/3 ரிவிஷன் அண்ட் டெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் சிலபஸ் வந்து சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் கொடுப்போம், ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மாதிரி. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து எந்த ஒரு சப்ஜெக்டையும் மிஸ் பண்ணாமல் படிக்கணுங்கிறதுக்காக தான் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் கொடுக்குறோம். ஸோ சப்ஜெக்ட் வைஸ் ஃபுல் டெஸ்ட் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் ஃபுல் சிலபஸ் கிராண்ட் டெஸ்ட் ஆரம்பிக்கிறோம். ஸோ எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய கிராண்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுனால தான் அவங்க கம்ஃபர்டபுளாக போய் நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. கிராண்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணும்பொழுதும் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்கள் 2 hours 45 minutes இந்த மாதிரி ஸ்பீடாக வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ எந்த மாதிரி குவஷன்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும், எந்த மாதிரி குவஷன்ஸ் கடைசியாக நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிளியர் பிக்சர் வந்து சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த கான்செப்ட் தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் ஏன் அந்த கொஷின் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற ரிவ்யூ நடக்கும். அதனால தான் அவங்களால வந்து தெரிஞ்ச கொஷின்ஸை மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ண முடியும். இந்த வருஷம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 500க்கு மேலே ஸ்கோர் பண்ணாங்க, 600க்கு மேலேயும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்ரீஷா அகாடமி ஈரோடு ஆஃபீஸில் 670 ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இங்கே ஈரோடில் நிறைய கிராமப்புறத்துலேருந்து வர பசங்க, மிடில் ஏஜ், மிடில் இன்கம் பேஸ்டு பசங்க, ஸோ இந்த மாதிரியான ஆவரேஜ் இன்கம் ஃபேமிலியிலேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளை நம்பி வரும்பொழுது அவங்க நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் கங்க்ராச்சுலேட் பண்ணுறோம்.
ஃபேக்கல்டிஸையும் கங்க்ராச்சுலேட் பண்ணுறோம். பிகாஸ் அவங்க வந்து மார்னிங் 8:00 ஸ்டார்ட் பண்ணுவாங்க கிளாஸஸ், ஈவினிங் 5:30 வரைக்கும் கிளாஸஸ் இருக்கும். கிளாஸஸ் முடிச்சுட்டு டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் நடத்துகிறோம். ஸோ அந்த டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ 2-3 ஃபேக்கல்டிஸ் இருப்பாங்க, எல்லா ஃபேக்கல்டிஸ்ட்டையும் அவங்க அப்ரோச் பண்ணி டவுட்ஸ் கேட்குறாங்க. ஸோ டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் செஷன் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் குவெஷன் பேப்பரில் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அந்தந்த அன்றைக்கே வந்து அவங்களுக்கு வந்து குவெஷன் பேப்பரில் டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் தனியாக வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து கண்டினியூஸாக அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறதுனால தான் அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க. ஸோ யாராக இருந்தாலும் நீட்டில், இந்த நீட் 2019 உங்களால் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னா டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க, டிமோட்டிவேட் ஆகாதீங்க. யூ கேன் டேக் அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக அந்த வகையில் ஸ்ரீஸ்ரீ அகாடமி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இஃப் யூ வுட் லைக் டு கான்டாக்ட் அஸ், contact on 9698036999. Thank you.